இந்த வாரம் மேஷ ராசிக்கான பலன்கள் என்ன அப்படிங்கறத ஈபஞ்சாங்.com ல ராசி சக்கரத்துல தெரிஞ்சுக்க போறோம். பல கால கனவுகள் ஈடேறக்கூடிய ஒரு உன்னதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகுது. பணியிடத்துல எதிர்பார்த்த மேன்மைகள் கைகூடி வரக்கூடிய ஒரு காலம். சிலருக்கு பணி காரணமாக பாத்தீங்கன்னா முதல் முறையாக வெளிநாடு போறதுக்கான வாய்ப்புகளும் வரும். தவிர்க்காம அதை ஏத்துக்கிறது உங்களுடைய திறமையை வெளிக்காட்டுறதுக்கான ஒரு அஸ்திவாரமாக அமையும். குடும்பத்துல விசேஷங்கள் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். உறவுகள்கிட்ட வீணான வாதங்களை தவிர்ப்பது சிறப்பு. செய்யக்கூடிய தொழில்ல செழுமையான முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படும். அது நிலையா இருக்கணும் அப்படின்னா நேரடியான ஒரு கவனம் சலிக்காத உழைப்பும் ரொம்ப ரொம்ப அவசியம். மாணவர்களுக்கு கவனச்சிதறல் இருக்கவே கூடாது. மேற்படிப்பை தேர்வு செய்யறதுலயும் பெற்றோர் ஆசிரியருடைய வழிகாட்டுதல கேட்டு நடக்கிறது ரொம்பவே சிறப்பு. கலை மற்றும் படைப்பு துறையினருக்கு வாய்ப்புகள் அதிகமாக தேடி வரும். வாகனத்துல தொலைதூர பயணத்தை நீங்க மேற்கொள்றீங்க அப்படின்னா ரொம்பவே கவனமாக செல்ல வேண்டியது அவசியம். காது மூக்கு தொண்டை உபாதைகள் கழுத்து தோள்பட்டை இது எல்லாத்திலயும் வலி வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கர்ப்பிணிகள் கவனத்தை மேற்கொள்வது சிறப்பு. இந்த வாரம் மேஷ ராசிக்காரர்களே உங்களுக்கு சந்திராஷ்டமம் கிடையாது. இருந்தாலும் பொறுமை நிதானம் கவனம் எல்லாத்திலயும் அவசியம். இந்த வாரம் முழுக்க மேஷ ராசி நண்பர்களே உங்களுக்கு நிம்மதி நிலவனும் அப்படின்னா இப்ப நான் சொல்லக்கூடிய துதிய தினமும் சொல்லுங்க. ஞானத்தால் தொழுவார் சில ஞானிகள், ஞானத்தால் தொழுவேனுனை நான் அலேன், ஞானத்தால் தொழுவார்கள் தொழக்கண்டு, ஞான தாயுனை நானும் தொழுவேனே அப்படிங்கிற பாடலை பாடினீங்கன்னா உங்களுக்கான கஷ்டங்கள் கண்டிப்பாக தீர்ந்துடும். மறுபடியும் அடுத்த வாரம் மேஷ ராசி நண்பர்களே உங்களுக்கான வார பலன்கள் எப்படி சிறப்பாக அமைஞ்சிருக்கிறது அப்படிங்கறத தெரிஞ்சுக்க ஈபஞ்சாங்.com ல ராசி சக்கரத்தை கேட்டெணிஞ்சிருங்க. இந்த வார பலன்களின்படி மேஷ ராசி நண்பர்களுக்கான ஈபஞ்சாங்.com னுடைய ரேட்டிங் என்ன அப்படிங்கறத பாத்துடலாம். இதே போல ஒவ்வொரு வாரமும் ராசி பலன்கள் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கவும் ஆன்மீக தகவல்களை உங்களுடைய மொபைல்ல நோட்டிபிகேஷன்ஸ் ஆக பெறுவதற்கும் ஈபஞ்சாங்.com சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.